ஓம் கணபதியை போற்றி, ஓம் சமயபுரத்தாளை போற்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு திருமண தடை, தாமத திருமணம், திருமணத்தின் பிரச்சனை இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜாதக கட்டத்தில் 1, 2, 4, 7, 8 இந்த இடங்கள் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா தாமதமான திருமணம். களத்திலக்காரன் ஆகிய சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தாலோ தாமதமான திருமணம். சுக்கிரன் ஒரு பாவகிரகத்தோட சேர்ந்திருந்தாலோ அல்லது ஒரு பாவகிரகத்தால் பார்க்கப்பட்டாலோ தாமதமான திருமணம். குரு ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தாமதமான திருமணம். 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்லை நீச்சமாக இருந்தாலோ ஒரு பாவகிரகத்தோட சேர்ந்திருந்தாலோ பாவகிரகத்தால் பார்க்கப்பட்டிருந்தாலோ தாமதமான திருமணம். ராகு, கேது, செவ்வாய், சனி 1, 2, 4, 7, 8 இந்த இடங்களில் இருந்தாலோ தாமதமான திருமணம். செவ்வாய் தோஷம், நாகதோஷம், ராகு கேத்துவால் தோஷம் இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா காலதாமதமான திருமணம். உங்களுடைய ஜாதகத்தில் இதை மாதிரியான தோஷங்கள் இருந்ததுன்னா எளிமையான பரிகாரங்களை செய்து நீங்கள் இந்த தோஷத்தை சரி செய்யலாம். பரிகாரங்கள் என்னன்னு பார்ப்போம். வியாழந்தோறும் நவகிரக சந்நிதியில் இருக்கும் குரு பகவானுக்கு கொண்டகடலை மாலை அணிவித்து மஞ்சள் வண்ண வஸ்திரம் அணிவித்து மஞ்சள் வண்ண பூக்களால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு நீங்கள் வரலாம். தொடர்ந்து ஒரு 11 வாரம் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது பசுவிற்கு தினந்தோறும் 3 வாழைப்பழம் கொடுத்துட்டு வரலாம். முடியாவிட்டால் வாரத்தில் ஒரு நாள் அதாவது வியாழந்தோறும் பசுவிற்கு 3 வாழைப்பழம் கொடுத்துட்டு வரலாம். அடுத்ததாக உங்களுடைய குலதெய்வம். உங்களுடைய குலதெய்வத்தை நாள்தோறும் நீங்கள் வணங்கிட்டே வரலாம். உங்களுடைய பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் நெய் விட்டு திரியிட்டு தீபம் ஏற்றி அந்த விளக்கை குலதெய்வமாக எண்ணி நினைத்து வழிபட்டுக்கிட்டே வரலாம். உங்களுடைய தடைகளை விளக்குமாறு வேண்டிக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் செய்யும். அடுத்ததாக துர்கை அம்மனுக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிதோறும் ராகுகால நேரத்தில் 2 நெய்தெய்வம் ஏற்றி சிவப்பு மலரால் துர்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாம். தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் 9 வாரம் செய்து வரலாம். அடுத்து வெள்ளிக்கிழமை தோறும் சிவன் ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானுக்கு வாசனை மலர் கொண்டு அர்ச்சனை செய்து நெய்தெய்வம் ஏற்றி ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை ஜெபிக்கலாம். இதுபோல எளிமையான பரிகாரங்களை செய்து நீங்கள் பலன் பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். Thank you.